வணக்கம். பசியின்மை நோயினால் பாதிக்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சுக்கான் கீரையை எடுத்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதனுடன் பூண்டு, சின்ன வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கி அரைத்து கொள்ள வேண்டும். பின்னர் இதனை சட்னி போல செய்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரித்து பசியின்மை குறைய ஆரம்பித்துவிடும். துளசி விதை மற்றும் திப்பிலி இரண்டையும் பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் இதனை ஒரு டீஸ்பூன் அளவு தினமும் இரவு சாப்பிட்டுவிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் பசியின்மை குறையும். ஒரு டம்ளர் கொதிக்கும் நீரில் 3 கிராம்பை போட்டு அதனுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு விற்று நன்றாக ஆறியதும் வடிகட்டி குடித்து வந்தால் பசியின்மை நோய் வந்து குறைந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பலை அழுத்தவும். நன்றி.